ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் காய்கறி சமையல் விருந்து. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாடகை வீட்டில் மாடித்தோட்டம் அமைக்கிறதுல இருக்கிற கஷ்டங்கள், அதையெல்லாம் தாண்டி நாங்கள் எப்படி ஒரு மாடித்தோட்டம் அமைச்சிருக்கோம் அதை பற்றி பார்க்கலாம். வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன செடி வச்சுருக்கோங்கிறத நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கிறது வந்து வெத்தலை செடி. இது வச்சு ஒரு 10-15 நாள் தான் இருக்கும். நாங்கள் முன்னாடியே ஒரு வெத்தலை செடி வச்சுருந்தது வந்து ஊருக்கு போயிருந்தப்போ தண்ணி ஊற்ற முடியாமல் அது காஞ்சி போச்சு. நாங்கள் அந்த வெத்தலை செடியை வந்து நாங்கள் எங்கள் சிட்டோட்லேயே வச்சுருந்தோம். ஆனால் அது வந்துட்டு மழை தண்ணி படாத காரணத்தினால மழை பெஞ்சப்போ கூட அது வந்து வாடி போயிருச்சு. அதுக்கப்புறம் நான் இப்போ தான் புதுசாக வாங்கி இந்த வெத்தலை செடியை வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ தான் இது வந்து 2-3 இலையெல்லாம் விட்டு துளிர் விட்டு நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. இவர் தான் எங்கள் வீட்டு குட்டீஸ். இவர்கிட்ட இருந்து செடியை காப்பாற்றுறதே ஒரு பெரிய வேலை தான். நான் அதுக்கப்புறம் தான் இந்த செடியை மற்றபடி எப்படி பராமரிக்கிறதுங்கிறத பார்க்கணும். வாங்க பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாடியில் இருக்க செடியெல்லாம் ஒன்றுனா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாடகை வீட்டில் மாடி தோட்டம் அமைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அதில் என்னென்ன நாங்கள் ஃபேஸ் பண்ணுங்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பாட்டு வரைக்கும் நாங்கள் வச்சுருக்கோம். ஒரு ஒரு பாட்டுக்குமே 5-10 கேஜி வரைக்கும் மண் தேவைப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் இதில் 3 மாடி தாண்டி இந்த மண்ணை எடுத்துகிட்டு வர்றதுக்கே எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து இது 3rd ஃப்ளோரில் அமைச்சிருக்கோம் எங்கள் மாடி தோட்டத்தை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 400 கேஜி மண் இருக்கும். இது ஃபுல்லாகவே ஒரு ஒரு சின்ன செடிக்கு வளர்க்கணுன்னாலே ஒரு 5 கேஜி மண் தேவைப்படுது. அடுத்த சவால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மண்ணெல்லாம் எப்படியோ எடுத்துகிட்டு வந்து செடியெல்லாம் நட்டு வச்சதுக்கப்புறம், இது வந்து ஒரு 3rd ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட், அதில் வந்துட்டு நிறையா குழந்தைங்களும் இருக்காங்க. ஸோ வந்து இதை ஷேர் பண்ணி தான் அந்த மாடியெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த குழந்தைங்க, ஏன் எங்கள் வீட்டில் இருக்க பையனையும் வந்து இந்த செடியெல்லாம் பிச்சிடுறான், அதுக்கப்புறம் வந்து ஓவராக தண்ணி ஊற்றி விட்டுருவான், ஏதோ ஒரு சேட்டை பண்ணிகிட்டே தான் இருக்கான். ஸோ அவங்கக்கிட்டெல்லாம் குட்டீஸ் கிட்டலாம் இருந்து இந்த செடியை காப்பாற்றுறதே என்னை அடுத்த சவாலாக இருக்குது. பட் இருந்தாலும் எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து இதுக்கெல்லாம் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாரு. ஓரளவுக்கு எங்களுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்து அதில் நாங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. அதனால தான் இந்தளவுக்காக எங்களால் மாடித்தோட்டம் அமைக்க முடிஞ்சுது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இங்கே செடி பக்கத்துலேயே ஒரு க்ரில் இருக்குது. எங்கள் ஹவுஸ் ஓனர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த க்ரில்லையே செடியெல்லாம் ஏற்றி விடுற அளவுக்கு எங்களுக்கு பர்மிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. நான் ஆல்ரெடி வந்துட்டு போன சீசனில் வந்துட்டு பீக்கிங்காய் செடி நட்டிருந்தேன். அது இதில் ஃபுல்லாக படர விட்டுருந்தேன், நல்லாவே காய் பிடிச்சிருந்துச்சு. இப்போ நான் அடுத்த டைம் பண்ணும்போது அப்கமிங் வீடியோஸ்லாம் அதை பற்றியெல்லாம் காமிக்கிறேன். வாங்க, இனி ஒவ்வொரு செடியாக நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்கலாம். இது வந்து கருந்துளசி. இது வந்து சளிக்கு ரொம்ப நல்லது. என் பையனுக்கு அடிக்கடி கோல்டு பிடிக்கும், அதனால் வந்து இந்த துளசி நான் எப்பயுமே வீட்டில் வச்சுருப்பேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து மொசு மொசுக்க, இதுவும் ரொம்ப சளிக்கு நல்லது. இதை நான் எங்கள் ஊர்லேருந்து விதை எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு. இது வந்து குழந்தைங்களுக்கு துளசி சார் கூட இந்த மொசு மொசுக்க சாரும் கொடுக்கும்போது சளி சீக்கிரம் சரியாயிரும். அதனால் இந்த செடியை நான் எப்பவுமே துளசி கூட சேர்ந்து இதையும் வளர்த்திட்டு வர்றேன். பார்த்துட்ருக்க செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் செடி. இது எங்கள் ஊரில் வந்து சீனி மிளகாய் செடின்னு சொல்லுவாங்க. இது கடுகை விட கொஞ்சம் பெரிய சைஸ், அவ்வளோவில் தான் வந்து மிளகாய் வரும். ஆனால் இது ரொம்பவே காரமாக இருக்கும். ஒரு மிளகாய் இல்லை 2 மிளகாய் போட்டாவே போதும். இது எங்கள் பாட்டி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இது கொடைக்கானல் மலையிலேருந்து கொண்டுட்டு வந்த செடி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நார்மலாக நம்ம கடைகளெல்லாம் கிடைக்கிற நீல மிளகாய் செடி தான். இது வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற சட்னி இல்லை சமையலுக்கு எல்லாத்துக்கும் நான் இதிலிருந்து தான் பறித்து யூஸ் பண்ணுறேன். ஒரு நார்மலாக சின்ன ஃபேமிலிக்கு இந்த அளவுக்கு மிளகாய் இருந்தாலே போதும். அடுத்து நம்ம பார்க்க போகிற செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், தூதுவளை. இதில் பாருங்கள் எவ்வளோ முள் இருக்குதுன்னு. இது வந்து சளிக்கு ரொம்ப நல்லது. பெரியவங்க குழந்தைங்க எல்லாத்துக்குமே வந்து சளிக்கு இதை ரசத்தோட செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சீக்கிரமாக சளி குணமாயிரும். இதுவும் கூட எங்கள் ஊர்லேருந்து தான் நான் விதை எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன். இது உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், இது கற்பூரவள்ளி இலை, சில இடத்துல ஓமவள்ளி இலைன்னு சொல்லுவாங்க. இதுவுமே சளிக்கு ரொம்ப நல்லது. பெரியவங்க சின்னவங்க யாருக்காக இருந்தாலும் சளி பிடிச்சப்போ இதிலிருந்து சாறு எடுத்து கொடுத்தா சீக்கிரம் குணமாயிரும். இது எங்கள் வீட்டில் நாங்கள் வளர்த்திட்டு வர்ற புதினா செடி. இது சும்மா கிள்ளி வச்சாலே வந்துடும், உங்கள் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். இப்போ நான் இந்த சட்னிக்கெல்லாம் இதிலிருந்து தான் பொரிச்சுக்கிறேன், கடையில் வாங்குறதே இல்லை. ஆனால் வந்து இதுக்கு மண் வந்து ஒரு 4 கேஜி தேவைப்பட்டுச்சு. கஷ்டம்தான், நாங்கள் 3rd ஃப்ளோரில் இருக்கோம். 3rd ஃப்ளோர் வரைக்கும் இந்த 4 கேஜி மண்ணை எடுத்துகிட்டு வந்து தான் நான் குட்டி செடியை வளர்த்திட்ருக்கேன். ஆனால் இப்போ எங்களுக்கு பிரச்சனை இல்லை, கடையிலே போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆர்கானிக்காக இந்த புதினா இலை இருக்குது, நல்லா வாசனையாகவும் இருக்குது. நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்ச மாதிரி இருக்குது.
இது பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி. இது வந்து பச்சை கத்திரிக்காய் செடி. இது எங்கூர் சைடுல எல்லாம் ரொம்ப ஃபேமஸான செடி. இங்க கடைகள்ல மோஸ்ட்லி இங்க வந்து பர்பிள் கலர் கத்திரிக்காய் தான் கிடைக்குது. அதனால நான் ஊர்ல இருந்து எங்க மாமியார் கிட்ட சொல்லி இது விதை வாங்கி போட்டுருக்கேன். இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இதில இருந்து ஆல்ரெடி நான் ஒரு 4-5 கத்திரிக்காய் எடுத்துட்டேன். கூட பார்க்கலாம் நீங்க ஒரு கத்திரிக்காய் இருக்கு. இது வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய் எல்லாம் நான் இந்த செடியில இருந்தே எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க இன்னி கூட நிறைய பூ பிஞ்செல்லாம் வந்துட்டு இருக்கு. இதுவே எங்களுக்கு போதுமானதா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை. இது வந்து கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது. ஆனால் இது கடைகளில் மோஸ்ட்லி இந்த கீரை வந்து அடிக்கடி கிடைக்கிறது இல்லை. அதனால இது கூட நான் ஊரில் இருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். இதுக்கு விதை எதுவும் தேவைப்படலை. சும்மா அதை கிள்ளி வச்சாலே போதும், சீக்கிரமாகவே வளர்ந்துடுது. பாருங்கள் வச்சு ஒரு 15 நாள் தான் ஆச்சு, எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தை நீங்கள் பார்த்தீங்க. இன்னும் வந்து நாங்கள் நிறைய செடிகள் எல்லாம் வளர்த்தலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதை நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுறேன். என்னதான் நம்ம மாடி தோட்டத்தில் வந்துட்டு செடிகள் எல்லாம் வளர்த்துட்டு வந்தாலும் நிலத்தடியில் வளர்த்துற மாதிரி அந்த அளவுக்கு வளர்ச்சியோ காய்களோ அது தராது. இருந்தாலும் இந்த மாடி தோட்டத்தில் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து நிறைய காய்கள் இல்லை சிறப்பாக செடிகளை வளர்த்த முடியுங்கிறத பற்றி நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.